வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயத்துல முதல் விஷயம் பார்த்தோம்னா பாகிஸ்தான் வந்து அதிர வச்சிருக்காங்க இந்தியா. பாகிஸ்தானோட எல்லையில பார்த்தோம்னா நம்மளுடைய இந்திய தேஜஸ் போர் விமானங்களை குவிச்சு பாகிஸ்தானை தெறிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்தியா தேஜஸ் போர் விமானங்களை குவிக்கிறதுக்கான காரணம் என்ன, மேலும் இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா பாகிஸ்தான் வந்து காஷ்மீர் எல்லையில் அமைதியை சீர்குலைக்கிறதுக்காக சீனாட்டிலிருந்து ஆயுதங்களை வாங்கி குவிச்சிட்டு வருது. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, அதுக்கும் பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஒரு பக்கம் பார்த்தா சீனா இந்தியா கூட பல கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வர்றாங்க. சீனா அமைதியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனால் சீனாவோட இந்த அமைதி பேச்சுவார்த்தையை மட்டும் நாம் எப்போதுமே நம்பக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். சீனா இப்படி அமைதியாக போயிடலாம் அப்படின்லாம் பேசிட்டு வர்றதை வச்சு நாம் ஈஸியாக அதை இட போட்டக்கூடாது. ஏன்னா சீனா ஒரு குள்ளநரி அப்படிங்கிறத நாம் மறந்து விடவும் கூடாது. சீனா பல குள்ளநரி வேலைகளை செஞ்சுட்டு வர்றத நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம். அதனால் இந்த தடவை அமைதியாக வருது அப்படின்னு சொல்லி சீனாவை லேசாக இட போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது நண்பர்களே. மேலும் சீனா கிட்டே வந்து இந்தியா எப்போவுமே எச்சரிக்கையாகவும் கவனத்தோடும் தான் இருக்கணும். சீனா தான் எப்பவும் அலர்ட்டாக இருக்கும், ஆனால் இப்போ இந்தியா அதுக்கு மேலே அலர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்முடைய இந்திய விமானப்படை பயங்கரமான காரியத்தை பாகிஸ்தானுக்கு எதிராக பண்ணிட்டு வர்றாங்க. பாகிஸ்தான் எல்லை பக்கத்தில் மேற்கு பிராந்தியத்தில் பார்த்தோம்னா இந்தியா வந்து இலகு ரக போர் விமானமான தேஜஸை வந்து நிறுத்தி வச்சிருப்பதாக நம்முடைய விமானப்படை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சீனா ஒரு பக்கம் லடாக் எல்லையில் பிரச்சனையை நடத்திட்டு வருது. இதனால் கிழக்கு எல்லையில் பதற்றம் இன்னுமே நீடிச்சிட்டு தான் வருது. இப்படிப்பட்ட நிலையில் தான் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய மேற்கு பகுதியில் நம்முடைய தேஜஸ் விமானங்களை அதிக அளவில் குவிச்சிட்டு வர்றாங்க. இப்படி இந்தியா குவிச்சிட்டு வர்றதுனால இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் அதிர வச்சிருக்கிறதாகவும் சொல்லணும். மேலும் பார்த்தோம்னா இந்தியா வந்து அதிக அளவில் தேஜஸ் விமானங்களை குவிப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்கிறாங்க. நமக்கு இப்போ தொல்லை கொடுக்குற நாடுன்னு பார்த்தோம்னா அது ரெண்டு நாடு தான், ஒன்று சீனா இன்னொன்று பாகிஸ்தான். இந்த ரெண்டு நாட்டோட நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்கும் அவங்களோட சதி வேலைகளை முறியடிக்கிறதுக்கும் இப்போ இந்தியா முன்னெச்சரிக்கையாக இருக்காங்க. அதனால தான் இந்தியா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக மேற்கு பிராந்தியத்தில் உள்ள எல்லை பகுதியில் தேஜஸ் போர் விமானங்களை நிறுத்தி இருக்கிறோம்னு நம்மளுடைய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த தேஜஸ் போர் விமானங்கள் எங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தின் கோவையில் உள்ள சூலூர் விமானப்படையை சேர்ந்தது. இந்த சூலூர் விமானப்படையில் இருந்து தான் இப்போது 45 தேஜஸ் போர் விமானங்களை பாகிஸ்தான் எல்லையில் நிறுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் தான் கடந்த 15ஆம் தேதி அப்போ சுதந்திர தின விழாவில் பேசிய நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தேஜஸ் போர் விமானங்களை பற்றியும் அதோட சிறப்பான பணியையும் பற்றி பேசி பாராட்டியிருந்தார். மேலும் இந்த தேஜஸ் மார்க் 1 விட தேஜஸ் மார்க் 1A விமானம், அதாவது புதுசாக அப்டேட் பண்ணியிருக்க இந்த விமானத்தை பார்த்தோம்னா இதோட எடை குறைவாக இருக்கிறதுனால இதில் வந்து அதிக செயல்திறன் கொண்டதாகவும் இருக்குது. மேலும் இந்த தேஜஸ் மார்க் 1 வகை போர் விமானத்தை விட அப்டேட் செஞ்சுருக்கும் இந்த புதிய வகை மார்க் 1A விமானத்தை பார்த்தோம்னா பராமரிக்கிறதுக்கு மிக எளிதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த இலகு ரக போர் விமானத்தை கொண்டு எதிரிகளோட ஏவுகணைகள் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் நடத்தினாங்கன்னா அதை வந்து துல்லியமாக கண்டறிவதற்கு இந்த மார்க் 1A போர் விமானத்தில் நவீன சாதனங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த மார்க் 1A வச்சு துல்லியமான தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போது 83 தேஜஸ் மார்க் 1A விமானத்தை வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தை வந்து அதுவும் இந்த ஆண்டு கடைசிக்குள்ள நம்மளுடைய இந்திய விமானப்படை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் இறுதி செய்யும் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இப்படி இந்தியா வந்து முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா எல்லையில் சீனாவோட ஆக்கிரமிப்பை கருத்தில் கொண்டோம். மேலும் சீனா பாகிஸ்தானை வந்து எல்லையில் தீவிரமாக கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. மேலும் இந்த தேஜஸ் விமானம் வந்து ஒற்றை இயந்திரம் கொண்டவை, அப்புறம் இது வந்து 4th generation விமானமாகும். அது மட்டும் இல்லாமல் இது மல்டி ரோல் லைட் ஃபைட்டர் கொண்ட விமானம் தான் இந்த தேஜஸ். மேலும் இந்த தேஜஸ் விமானப்படை மற்றும் இந்திய கடற்படைக்காக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் விமான ஆராய்ச்சி மற்றும் வடிவமைப்பு மையத்தோட இணைஞ்சு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியால் வடிவமைக்கப்பட்டது. சரி நண்பர்களே, நாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கும் எல்லை பகுதியில் மோதலை கட்டவிழ்த்து விடுறதுக்காகவும் மேலும் அங்கே அமைதியை சீர்குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பாகிஸ்தான் வந்து அதிக அளவில் ஆளில விமானங்களை இறக்குறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. அதை பற்றியும் இப்போ பார்ப்போம்.
காஷ்மீர் பள்ளத்தாக்கு எல்லை பகுதியில் இப்போ பாகிஸ்தான் பார்த்தோம்னா சீனாகிட்ட இருந்து காய் ஹாங் போர் அதாவது CH-4 UAV-யை அதிக எண்ணிக்கையில் வாங்க உள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் பார்த்தோம்னா பிரிகேடியர் முகமது ஜாஃபர் இக்பால் தலைமையிலான பாகிஸ்தான் இராணுவத்தின் 10 உறுப்பினர்கள் கொண்ட குழு வந்து இதுக்காக சீனாவுக்கு சென்று கொள்முதல் செயல்முறையை வந்து ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காய் ஹாங் போரின் முதல் தொழிற்சாலை சோதனைக்காக இக்பால் வந்து முன்னதாக 2019 டிசம்பரில் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த CH-4 வந்து ஏற்கனவே ஈராக் இராணுவம் மற்றும் ராயல் ஜோர்டானியா விமானப்படை உள்ளிட்ட இராணுவ படைகளில் சேவையாற்றிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய இராணுவ சிறப்பு சேவை குழு அதாவது SSG அப்படிங்கிற கமாண்டோக்கள் வந்து தலிபானி மற்றும் ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆப்கானிஸ்தானின் ரகசிய இடங்களில் ஆயுத பயிற்சி அளித்து வருவதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பயங்கரவாதிகள் பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ரோந்து செல்லும் இராணுவம் மீது தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் இப்போ ஒரு அறிக்கை மூலம் தெரிய வந்திருக்கு. இப்படி சீனா லடாக்கில் நமக்கு தொல்லையை கொடுத்துட்டு வர்ற அதே நேரத்தில் இப்போ பாகிஸ்தானோ காஷ்மீர் பள்ளத்தாக்கில் வந்து இப்படி தொல்லையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சீனா பாகிஸ்தானை தூண்டிவிட்டு இந்தியாவுக்கு எதிராக இப்படி வேலைகளை செய்ய வச்சுட்டு வருது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன தான் சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து நமக்கு தொல்லையை கொடுத்தாலும் இந்தியா உங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும், கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இருமுனை போர் நடத்தினாலும் அதை சமாளிக்கிற அளவில் நம்ம இந்தியா கிட்ட நவீன ஆயுதங்களும் திறமையான இராணுவ வீரர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை சீனா அவ்வளோ சீக்கிரம் மறந்து விட முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி சீனாவுடைய இராணுவ வீரர்கள் வந்து நம்மளுடைய இந்திய இராணுவ வீரர்கள்ட்ட நல்லா அடி வாங்கிட்டு போயிருக்காங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து சீனா வந்து இதை மறந்து விடாது அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. மேலும் நம்ம வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.